இரைச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே போறாரு, கனவு காணு தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு, கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் முன்ன விட அதிகமா வேதம் வாசிக்கிறது ஜெபம் பண்றதுன்னு இருக்கீங்க. மழை என்பது என்னவென்று அதன் அர்த்தம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இதுவே யோவேல் தீர்க்கதரிசி 2:23 உரைத்த பின்மாரி. யாருக்குரிய எல்லாருக்குமே தீர்க்கதரிசனமா பேசுற வரம் கிடைச்சிருக்கு. எழுதி வைக்க முடியாம போச்ச. ஆண்டவரே ஞாபகப்படுத்திட்டாங்க. தேவையில்லை. அம்மா அப்பான்னு எல்லாரும் மாதிரி என்னால் இருக்க முடியலையே. கடவுளே, கடவுள் இருக்காரா இல்லையா? அன்னைக்கு ஜூனத்துவும் ஏசப்பை பற்றி சொன்னாங்களே, அந்த சாமிக்கிட்ட மறுபடியும் வேண்டிக்கலாமா? கிறிஸ்டின்ஸ் மாதிரி எனக்கு வேண்டிக்க தெரியாது. சரி, நீங்க கேப்பீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் வேண்டிக்கிற வேண்டுதல நான் பண்ண போறேன்.
இயேசு கடவுளே, நீங்க எங்க இருக்கீங்க? நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குமா? உங்களை இயேசுவேன்னு கூப்பிட்டா உடனே வருவீங்கன்னு ஜோ சொன்னான். என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உங்க கூட பேச ஆரம்பிச்சோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே என் பாலன் கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுதேன்னு பையன். அறிவில்லை உனக்கு, என்ன பேச்சு பேசுற? என்னடி அப்படி, என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? இத பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு வாய கலர அதை சொல்லிட்டேன். ஏமா, கார்த்தி மாமா கல்யாணம் ஆனவரு, அவரை போய் அடியே அடியே சத்தமா பேச தெரியும். அவன் காதல விழுந்துற போது அவனுக்கு கல்யாணம் தான் ஆச்சு, தவிர ஆக வேண்டியது எதுவும் ஆன மாதிரி தெரியல. அவன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? வேணாமா, உன் அம்மா கூட பார்க்க மாட்டேன், அரைச்சிருவேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கும். இந்த உலகத்திலே ஜோவும் நத்தும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்களாலதான் ஜீவாங்கு, லிசா ஆண்டி, லில்லி அக்கா, அவங்க கூட வர எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க. அவங்களால தானே நர்சம்மா ஆண்டியும் இப்ப நல்லவங்கள மாறிட்டாங்க. முன்னெல்லாம் எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, ஆனா இப்போ எனக்கு அவங்க தான் எல்லாத்துலயுமே இப்ப ஹெல்ப் பண்றாங்க. இயேசு கடவுள், இயேசு கடவுள், ஜோவும் நத்துவும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இயேசு கடவுள். அவங்க உங்களை தானே கும்பிடுறாங்க, அவங்கள நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும் சரியா? அவங்க என்ன நில்லி அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க கூடாது, பேச கூடாது, விளையாட கூடாதுன்னு எங்க வீட்டுல கண்டிஷன் போட்டாங்களே. தெரியுமா, நம்ம பொல்லாத நேரம் நடுவுல அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அவங்க மட்டும் இல்லன்னு எங்களை, நான் இந்நேரம் இவ்வளவு நல்லா இருக்க முடியுமா? நானு அவங்களை எப்ப பாக்குறது? அது சரி, நான் இவ்வளவு நேரம் வேண்டிக்கிறதானே, என்ன உங்களை பார்க்கவே முடியல? மத்த கடவுள் படத்துல சிலையில எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களை எப்படி பாக்குறது? ஸ்கூல் போகணும், என்ன மாதிரியே இருக்கிற பசங்க கூட விளையாடணும், பெரியவங்க கூட விளையாடி விளையாடி போர் அடிக்குது. இயேசு கடவுளே, உடம்பெல்லாம் வலிக்குது, எவ்வளோ ஊசி, எவ்வளோ மாத்திரை. ஜோ நத்து நசம் ஆண்டியால கொஞ்ச நாளாதான் இதெல்லாம் இல்லாம இருக்குது. பாருங்க, இவ்வளோ நாளா இதெல்லாம் யாராச்சும் கேட்டீங்களா? இப்பதான் நீங்க கேக்குறீங்க. நான் நிஜமாவே விளையாடணும். இப்ப நீங்க கேக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் போய் ஜோ நத்துக்கிட்ட எப்படி சொல்றது? அவங்கள பாய்ஸ் ஆச்சே. அம்மா, நீங்க பாயா கேர்ளா இயேசு கடவுள்? கையெழுத்து வாங்கிட்டு போனாங்களே நர்சம் ஆண்டி, அப்புறம் அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அப்போ நிஜமாலுமே சுண்டல் போஸ் அமைச்சுதான் நர்சமா வந்தாங்களா, இல்லனா என் அப்பா அம்மா சொல்லி நடிச்சாங்களா? ஐயோ, என் அப்பா சுண்டல் பாய்ஸை பிடிச்சி ஏதாச்சும் செஞ்சிட போறாரு. இயேசு கடவுள், நீங்க அவங்கள காப்பாத்துங்க. இயேசு கடவுள், இத பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு பேச்சு சத்தம் கேக்குது உள்ள. யாருமே இல்ல, யாரையுமே காணும, யாரும் இல்ல. பின்ன யாரு கூட பேசிக்கிது இந்த பொண்ண?
திருட்டுத்தனமா யாருன்னா செல்போன் வாங்கி கொடுத்துக்கிறாங்களா? இல்லையே, அதான் நம்ம வெளியிலயும் அனுப்புறது இல்லையா அவளை? ஐயோ, ஒரு சமயம் நர்ஸ் அம்மா சொன்னது மாதிரி மென்டல் ஆயிட்டாளா? என் கையில மட்டும் விட்டுருந்தா அப்படியே பூ மேரிக்க பதமா இட்டு வந்திருப்பேன். தாள் சரியான மோடு முட்டி. சே, நல்ல வேலைக்கு நர்சம்மா மட்டும் அந்த இன்ட்ரால் உள்ள குழந்த கந்தலா போட்டிருக்கோம். நீ கையெழுத்து போட்ட புகார் மனு வச்சு லிசா ஆண்டியும் ஜீவா சாரும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சிடும், சரியா? சரி, அது வரைக்கும் நர்சம்மா சொல்றதுபடியே நீ நடந்துக்கணும். தைரியமா ஸ்ட்ராங்கா முன்ன நீ இருந்தபடியே இரு. நர்சம்மா மாறிட்டதை பத்திலாம் நீ சந்தேகப்படாத. அச்சோ, நான் ஏசுகிட்ட வேண்டிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நாங்களும் உனக்காக தான் வேண்டிக்கிட்டோமா. உடனே இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அப்படியே தாண்டி போனப்ப நீ பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை உதறிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தியா? நாங்கள் சொல்லணும்னு வந்தது தான் நீயும் கேட்குறேன்னு தெரிஞ்சதா? அதான் சொல்லிட்டோம். ஏசுகடவுள் ரொம்ப நல்லவங்கப்பா, இப்போ தான் கேட்டேன், உடனே கொடுத்துட்டா இருப்பாரு. ஏசுகடவுள் நன்றி சொல்லிக்கிட்டே ரொம்ப பிடிக்கும், அதை நம்பி நீ தைரியமா இருக்கணும், சரியா? பத்திரமா வச்சுக்கோ, எடுத்து கூட்டு படி. ஏசப்பா அவங்க கூட பேசுவாரு, சரியா? ஒழிச்சு வச்சுக்க. அப்ப நாங்க வர ரத்னா, நாங்க வர ரத்னா. டாடா, பை பை. டாடா, பை பை. ஏய் மீனா, பாவம்ல லட்டு மாதிரி இருந்த பொண்ணு, கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தா. குப்பத்து பொண்ணுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதை போய் காசாசை பிடிச்சிட்டு அவங்க அப்பனும் ஆத்தாலும் இப்படி ஆக்கிட்டாங்களே. யாரம்மா சொல்ற? அதான்டி, இந்த வடிவமாக ரத்னாவை தான் சொல்றேன். மென்டல் ஆகி தனியா பேசிட்டு இருக்கா. ஏமா அவள் அப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்லுவாங்களாம்? அந்த பொண்ணு பாரு, யாருமே இல்லாத இடத்துல உக்காந்துட்டு பெனாத்திக்கிட்டு டாடா பை பை தேங்க்ஸ்ன்னு சொன்னா வேற என்ன சொல்லுவாங்களாம்? மெண்டல் இல்ல, நல்லா கண்ணு திறந்து பாருமா, அங்க யார் நிக்கிறானு. அம்மா,
கிருஷ்ணாவும் நம்மள மாதிரிதாமா. ஹல்லேலூயா. ஐயோ கஜ பெரியமா. லா 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 இருக்கு அதற்கு உன்னுடனே உன்னுடனே பேசுகிற பேசுகிற நானே நானே அவர் அவர் ஏ இன்றாயிர் என்றார். அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நீ யாருமே என்ன தொட முடியாது, நான் விட மாட்டேன்.
பிள்ளை செல்வங்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றபடி இந்த அபரிமிதமான ஆவியின் அபிஷேகம் தீர்க்கதரிசி யோவேல் மூலம் நான் உரைத்த இந்த பின்மாரியின் ஆவி பெருமழை உங்களுக்குத்தான், இந்த நாட்களுக்குத்தான் உரியது. இதை எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் தானே? உங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட என் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தையிலும் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளிலும் நீங்கள் காண்பது இதுதானே? இப்போது அபிஷேகம் இறங்கி இருக்கிறது, இன்னும் கூட அதிகமாக அனுப்புவேன். உங்களை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும். வானத்திலே அற்புதங்களையும் பூமியிலே அதிசயங்களையும் காணும்போது உங்களுக்கு அனைத்துமே தெளிவாக விளங்கும். எனது மகா பெரிய பிரகாசமான நாள் வருமும் வானில் அடையாளங்களை காண்பீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன்.